ஓம் சக்தி தமிழ் வேதம் 92 இது நம்ம சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சுவாமிக்கு இந்த அஷ்டபாதங்கள் தயார் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். முதல்ல சுவாமியோட அஷ்டம், அதாவது சுவாமியோட அஷ்டம் என்பது சுவாமியோட கை. இரண்டாவதாக சுவாமியோட பாதங்கள், சுவாமியோட பாதம். மூணாவது தேவையான அளவுக்கு அந்த கம்பியை வெட்டி வச்சுக்கோங்க. நாலாவது இந்த தேங்காய் நார், இந்த தேங்காய் நாரும் தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஐந்தாவது இந்த துணி, காட்டன் துணி. ஆறாவது நூல்கண்டு. ஏழாவது கத்திரிக்கோள் தயார் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எப்படி அதை அந்த கம்பியில் வந்து இந்த துணி சுத்துறதுன்றதை பார்ப்போம். இந்த இடத்துல எதுக்கு நம்ம மொத்தமாக அந்த துணி சுத்துறோம் அப்படின்னா, சுவாமியோட பாதம் கழுண்டு விழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த மொத்தமாக அந்த இடத்துல துணி சுத்தணும். நல்லா இறுக்கி அந்த இடத்துல மொத்தமாக துணியை சுற்றிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அந்த பாதத்தோட அளவு வேணுன்றதை பார்த்துட்டு துணி சுற்றிட்டு அதுக்கு மேலே அந்த இந்த தேங்காய் நார் இருக்குல்ல, அந்த தேங்காய் நாரை அந்த பாதத்துக்கு மேலே சுற்றுங்க. உங்களுக்கு அந்த ஷேப்பு தெரியும், அந்த பாதம் காலோட ஷேப்பு தெரியும். அந்த அளவுக்கு அந்த தேங்காய் நாரை சுற்றி நல்லா இறுக்கி கட்டிடுங்க. அந்த தேங்காய் நாரை வந்து எதால் கட்டணும்னா, அந்த நூலால் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கணும்ல, அந்த நூலால் இறுக்கி கட்டுங்க. கட்டிட்டு அந்த ஷேப்பு வந்துடும், காலோட ஷேப் வந்த பிறகு அதுக்கு மேலே வந்து அந்த காட்டன் துணி நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம்ல, அந்த காட்டன் துணியால் நல்லா இறுக்கி சுற்றணும். நம்ம எந்த அளவுக்கு இறுக்கி அதை சுற்றுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஷேப்பு வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இரண்டு பாதங்களும் பார்த்திங்கன்னா தயாராகிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அஷ்டங்களை சுற்றுறோம். அதாவது அஷ்டங்களை வந்து முன்னாடி நம்ம எப்படி பாதத்தை சுற்றணுமோ அதே செய்முறை தான், அதே போல் இந்த அஷ்டத்தையும் சுற்றலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டங்களும் வந்து தயாராகிருச்சு. இப்போது இரண்டு கைகளும் வந்து தயார் நிலையில் இருக்குது. இப்படி தான் வந்து அஷ்டங்கள் வந்து சுற்றணும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அஷ்டபாதம் இது இரண்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு நம்ம உங்கள் முன்னாடி வீடியோ பண்ணி காட்டியிருக்கோம், எப்படி இதை செய்யணுன்றத செய்முறைகளை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டபாதம் என்பது எதுக்கு பயன்படுதுன்றத அடுத்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடுவோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.